ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்பூட் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு வந்து டேர்னிங் ஆஃப் புல்லட்ஸ் அண்டு நம்பரிங். நம்ம வந்து ஆல்ரெடி புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அது வந்து ஆஃப் பண்ணுறது. திரும்பவும் இன்னொரு தடவை அந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஃபஸ்ட்டு டைம் கிளிக் பண்ணால் ஆன் ஆகும், செகண்ட் டைம் வந்து கிளிக் பண்ணால் ஆஃப் ஆகிடும். அப்போ புல்லட் போயிடும். புல்லட் வரணும்னா ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணால் புல்லட் வரும், செகண்ட் டைம் வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணால் புல்லட் ஐக்கானை கிளிக் பண்ணால் புல்லட் போயிடும். இதுதான் வந்து டேர்னிங் ஆஃப் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். ஆஸ் யூ கேன் குயிக்லி ஆட் புல்லட்ஸ் அண்டு ஆர் நம்பர்ஸ். நம்ம வந்து குயிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புல்லட்ஸ் அண்டு நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். புல்லட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து சிம்பிள்ஸ் ஒன்று, நம்ம வந்து இதுதான் வந்து புல்லட்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே பாயிண்ட் போட்டு வச்சுருக்கீங்களா, பாயிண்ட் அதாவது இதுதான் வந்து புல்லட். இது மாதிரி வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சிம்பிள் போட்டு எழுதணும்னா அது பேர் வந்து புல்லட். அதுதான் வந்து புல்லட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து புல்லட் இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு புல்லட் ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுமாரி புல்லட் வந்துடும். ஸோ அதை ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், புல்லட்ஸ் ஆர் நம்பர் வந்து ஈஸியாக ஆட் பண்ணலாம்னு சொல்லிடுறாங்க. டு எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்ட், இது பேர் தான் வந்து எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்ட், பை கிளிக்கிங் ஆன் த ஐக்கான்ஸ் த புல்லட் அண்ட் நம்பர்ஸ் கேன் பி ரிமூவ்ட் ஈஸிலி. புல்லட்ஸோ ஒரு நம்பரோ நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணால் ஆஃப் பண்ணுறது. ஸோ அதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, புல்லட் வேண்டாம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செலக்ட் த டெக்ஸ்ட் வேர் த புல்லட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ஆர் டு பி ரிமூவ்டு. நம்ம எந்த டெக்ஸ்ட் வந்து புல்லட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் நமக்கு வேண்டாம் அப்படின்னா, நம்ம அந்த டெக்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் இந்த இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், நம்ம வந்து புல்லட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் புல்லட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த புல்லட் நமக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும், மவுஸ் வச்சு கிளிக் பண்ணி அதான் வந்து செலக்ட் த டெக்ஸ்ட்டு. அடுத்து கிளிக் த புல்லட் ஐக்கான், புல்லட் ஐக்கான் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, புல்லட் ஐக்கான் கிளிக் அகைன் த ரிமூவ் புல்லட்ஸ், புல்லட்ஸ் வந்து என்ன பண்ணும், ரிமூவ் ஆகிடும். ஸோ கிளிக் ஆன் த நம்பரிங் ஐக்கான் அகைன் டு ரிமூவ் நம்பரிங். சப்போஸ் நம்பரிங் நம்பர் இருந்ததுன்னு வச்சுக்கேன், அது ரிமூவ் பண்ணோன்னா திரும்பவும் நம்ம வந்து நம்பரிங் ஐக்கான் கிளிக் பண்ணால் ரிமூவ் ஆகிடும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு நம்பர்ஸ் ஸ்டைல், புல்லட்ஸ் அண்ட் நம்பர்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் ஃபார்மேட்டிங். பேஜ் ஃபார்மேட்டிங்னு என்ன, பேஜ் ஃபார்மேட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் இன் ஏ வேர்ட் ப்ராசஸர் ஈஸ் ஹவு டு ஃபார்மேட் த பேஜ் எலமெண்ட்ஸ் சச்சஸ். பேஜ் ஃபார்மேட்டிங் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப முக்கியமானது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட் ப்ராசஸரில் நம்ம எப்படி வந்து ஒரு பேஜ் வந்து ஃபார்மேட் பண்ணணும். ஒரு பேஜில் என்னென்ன இருக்கும், மார்ஜின்ஸ், நம்பரிங், பேஜ் லேஅவுட், ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்ஸ், இது எல்லாமே இருக்கும். அதாவது பேஜ் ஃபார்மேட்டிங்கில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மார்ஜின் இருக்கும். ஒரு பேஜ் அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட் மார்ஜன், இது வந்து டாப் மார்ஜன், இது பாட்டம் மார்ஜன், இது வந்து ரைட் மார்ஜன். அப்போ ஹெட்டர் அப்படின்னா நம்ம வந்து இங்கே ஹெட்டிங்கில் கொடுக்குறதுக்கு பேர் வந்து ஹெட்டர். ஃபுட்டர் அப்படின்னா வந்து கீழே கொடுக்கக்கூடியதுக்கு பேர் வந்து ஃபுட்டர், இதான் வந்து ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர். பேஜ் லேஅவுட்ஸ், இந்த பேஜ் வந்து எப்படிலாம் நம்ம வந்து டிசைன் பண்ணலாம் அப்படி இதெல்லாம் அதை பற்றி படிக்க தான் நம்ம வந்து பேஜ் ஃபார்மேட்டிங். ஸோ ஃபார்மேட்டிங் யுவர் பேஜ் மேக்ஸ் இட் லுக் மோர் அட்ராக்டிவ் அண்ட் மேக் இட் ஈஸியர் டு ரீட். நம்ம எதுக்கு வந்து பேஜ் ஃபார்மேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும், ஈஸியாக ரீட் பண்ணலாம், அதுக்காக தான். ஸோ செட்டிங் த பேஜ் சைஸ் அண்ட் மார்ஜின்ஸ், எப்படி வந்து நம்ம பேஜ் சைஸ் வந்து செட்டிங் பண்ணோம், மார்ஜின் எப்படி செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சேஞ்சிங் த பேஜ் சைஸ். ஸோ இது வந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் கேட்பாங்க, ஹவ் வில் யூ சேஞ்ச் த பேஜ் சைஸ். த டிஃபால்ட்டு பேஜ் சைஸ் இன் ரைட்டர் இஸ் 8.5 × 11 இன்ச். இதுதான் வந்து டிஃபால்ட் பேப்பரோடைய சைஸ். நம்ம வந்து A4 ப்ரிண்டிங் பேப்பர் வைக்கிறோம் இல்லையா, A4 பேப்பர் வைக்கிறோம் இல்லையா, அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா வித் அண்ட் ஹைட்டு 8.5 வித்து 11 ஹைட்டு, இதான் வந்து டிஃபால்ட் பேஜ் சைஸ்.
ஸோ ஒன் மார்க் க்வெஸ்சனை கேட்பாங்க. டிஃபால்ட்டு பேஜ் சைஸ் த சேம் ஆஸ் தட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஏ ஃபோர் பிரிண்டிங் பேப்பர். நம்ம ஏ ஃபோர் பேப்பர் இருக்கு இல்லையா, அதனுடைய சைஸ் தான் வந்து 8.5 வித்து இன்ட்டு 11 ஹைட்டுங்கிறது. ஹவவர் ஃபார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் யூ மே நீட் டு சேஞ்ச் த பேஜ் சைஸ். நம்ம வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் பேப்பர் பேஜோட சைஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டு சேஞ்ச் த பேப்பர் சைஸ், எப்படி நம்ம வந்து பேப்பர் சைஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். நம்ம ஏ ஃபோர் சீட் இருக்குது, ஏ த்ரீ சீட் இருக்குது, லீகல் சீட் இருக்குது, இது மாதிரி நம்ம வந்து எது வேணால் யூஸ் பண்ணோம். செலக்ட் த பேஜ் டு பி ரீசைஸ், ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஃபார்மேட்டில் போயிட்டு பேஜ் அப்படின்னு கொடுக்கணும். கோ டு ஃபார்மேட் மெனு, மெனு பாரில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்னு ஒரு மெனு இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு பேஜ், இந்த பேஜ் ஸ்டைல் டைலாக் பாக்ஸ் அப்பியர்ஸ். நம்ம வந்து என்ன டைலாக் பாக்ஸ் வரும், பேஜ் ஸ்டைல் டைலாக் பாக்ஸ் வரும். செலக்ட் பேஜ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா பேஜ்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ஃபார்மேட் குரூப்பில் போயிட்டு செலக்ட் த ஃபார்மேட் லைக் ஏ ஃபோர் லீகல். பேப்பர் ஃபார்மேட் அப்படின்னு அந்த குரூப்பில் போயிட்டு நம்ம ஏ ஃபோர் பேப்பர் வைக்கிறோமா இல்லை லீகல் பேப்பர் வைக்கிறோமா அப்படின்னு செலக்ட் பண்ணும். ஆர் த வித் அண்ட் ஹைட் ஆப்ஷன்ஸ் கேன் பி யூஸ் வித் செட் த பேஜ் சைஸ், பேஜோட சைஸ் வந்து வித் எவ்வளோ ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம தரணும். பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த டைக்ராம் இருக்கும், அதில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு டைக்ராம். ரைட், இதுதான் வந்து அந்த டைக்ராம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார்மேட் போயிட்டு பேஜ் கொடுக்கணும் இல்லையா, அப்போ வந்து என்ன டைலாக் பாக்ஸ் வரும், இதுதான் வந்து பேஜ் ஸ்டைல் டைலாக் பாக்ஸ். இது பேர் வந்து பேஜ் ஸ்டைல் டைலாக் பாக்ஸ் வந்து ஸ்க்ரீனில் அப்பியர்ஸ் ஆகிடும். ஓகே, அதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கிளிக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்டு பேஜ் டேப் பார்த்திங்கன்னா பேஜ்னு ஒரு டேப் கிளிக் பண்ணியிருக்காங்களா. ரைட், அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேப்பர் ஃபார்மேட்டில் போயிட்டு நம்ம வந்து ஏ ஃபோர் பர் பேப்பர் ஃபார்மேட். அடுத்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஃபார்மேட்டில் போயிட்டு நம்ம ஏ ஃபோர் அப்படின்னு நம்ம ஏ ஃபோர் பேப்பர் தரணும். இது மாதிரி நம்ம வந்து கிளிக் பண்ணணும். அப்புறம் நம்ம வந்து வித்து ஹைட்டு தான் கொடுக்கணும். லாஸ்ட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணணும். சரி ஓகே, அதுதான் வந்து இந்த இது. சரி ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேஜ் மார்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஞ்சிங் த பேஜ் மார்ஜின், எப்படி வந்து நம்ம பேஜோட மார்ஜின் வந்து சேஞ்ச் பண்ணுறது. த பேஜ் மார்ஜின்ஸ் ஆர் ஒயிட் ஸ்பேஸ் அரவுண்ட் டாப் அண்டு பாட்டம் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ். ஸோ நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் வந்து என்னென்ன மார்ஜின் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து மார்ஜின் குரூப். இதில் 4 டைப்ஸ் ஆஃப் மார்ஜின் இருக்குது. என்னென்ன இருக்குது, லெஃப்ட் மார்ஜின், ரைட் மார்ஜின், டாப் மார்ஜின், பாட்டம் மார்ஜின்ஸ். இது மாதிரி வந்து 4 மார்ஜினுடைய ரேஞ்ச் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். புரியுதா, இப்போ மார்ஜின் வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மார்ஜின் பேர் வந்து லெஃப்ட் மார்ஜின், இந்த சைடில் போடுற மார்ஜின் வந்து ரைட் மார்ஜின், மேலே ஒரு போகிற மார்ஜின் வந்து டாப் மார்ஜின், கீழே போடக்கூடிய மார்ஜின் வந்து பாட்டம் மார்ஜின். இதுமாரி மார்ஜின் வந்து 4 மார்ஜின்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்ஜின் லெட் ரைட்டர் நோ வேர் டு ஸ்டார்ட் பிளேஸிங் த டெக்ஸ்ட் அட் தி டாப் ஆஃப் த டாக்குமெண்ட். நம்ம ரைட்டர் வந்து எங்கே வந்து ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டாப்பில் இருந்து தான் நம்ம வந்து எழுத ஆரம்பிப்போம் இல்லையா. ஸோ வென் டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பேஜ் ஆஃப் த பாட்டம் வேர் டு ஸ்டார்ட் டைப்பிங் த டெக்ஸ்ட் ஆன் த லெஃப்ட் சைட் அண்ட் வேர் டு ஸ்டாப் and move to the next line on right. So ஒரு பேஜ் முடிஞ்சுன்னா அடுத்த பேஜ், ஒரு பேஜ் பாட்டம் முடிஞ்சுன்னா அடுத்த பேஜ் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம டைப் பண்ணிகிட்டே இருப்பாங்கள. நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணுமோ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேஞ்சிங் ஆர் செட்டிங்ஸ் பேஜ் மார்ஜின்ஸ் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் கேன் பி டன் இன் 2 வேஸில் இருக்குது. ஒரு பேஜோட மார்ஜின் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு 2 வேஸ். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 மெத்தட்ஸ், ஒன்று வந்து யூஸிங் ரூலர், இன்னொன்று வந்து பேஜ் டைலாக் பாக்ஸ். தேர் ஆர் 2 மெத்தட்ஸ் அவைலபிள் இன் சேஞ்சிங் த மார்ஜின். இது வந்து 5 மார்க் கொஸ்டினில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க் கொஸ்டின். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், இது ஒரு 5 ரூலர் ஒரு 5 மார்க் கொஸ்டின், பேஜ் டைலாக் பாக்ஸ் ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேஞ்சிங் த மார்ஜின் பை ரூலர், ரூலர் மூலிமா எப்படி நம்ம வந்து மார்ஜின் வந்து
சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்சிங் த மார்ஜின் யூஸிங் ரூலர். ரூலர் யூஸ் பண்ணி எப்படி மார்ஜின் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த த ஷேடட் செக்ஷன் ஆஃப் த ரூலர்ஸ் ஆர் த மார்ஜின் ஹோல்ட் த மவுஸ் பாயிண்டர் ஓவர் த லைன் பிட்வீன் த கிரே அண்ட் ஒயிட் செக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கிரே ஏரியா ஒன்று இருக்கும், ஒயிட் ஏரியா இருக்கும், அந்த இடத்துல வந்து மவுஸ் வச்சு பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணணும். உடனே நம்ம வந்து மார்ஜின் வந்து சேஞ்ச் ஆகும். த மவுஸ் பாயிண்டர் டேர்ன் இன்டூ டபுள் ஹெட்டட் ஏரோ. அந்த இடத்துல நம்ம வந்து ஒயிட் ஏரியாவுக்கும் கிரே ஏரியாவில் வச்சு நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பாயிண்ட் மவுஸ் பாயிண்ட் வந்து டபுள் ஹெட்டட் ஏரோவாக மாறிடும். ஹோல்ட் டவுன் த லெஃப்ட் மவுஸ் பட்டன் அண்டு ட்ராக் த மவுஸ் டு மூவ் த மார்ஜின் அண்ட் ரிலீஸ் இட் டு த ரிக்வயர்ட் பாயிண்ட். நம்ம வந்து லெஃப்ட் மவுஸ் பட்டனை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம், நம்ம புதுசாக ஒரு மார்ஜின் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரூலர். ஸோ நம்ம ரூலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எது ஸ்க்ரீனில் வந்து ரூலர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒன் மேலே வந்து 1, 2, 3, 4, 5 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதுதான் வந்து ரூலர். ரூலர்னால் ஸ்கேல்னு அர்த்தம். சரி ஓகே, நெக்ஸ்ட் வரப்பாங்க. யூஸிங் ரூலர் அப்படின்னு நம்ம வந்து முடிச்சிட்டதில் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூலர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணான்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பாயிண்ட் விட்டுட்டதில் யூஸிங் த ரூலர் குயிக் அண்ட் ஈஸி பட் டஸ் நாட் ஹாவ் ப்ரிசியஸ் வேல்யூ. குயிக்காக அண்ட் ஈஸியாக வந்து நம்ம வந்து மார்ஜின் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் நம்ம வந்து ப்ரிசியஸ் வேல்யூ முன்கூட்டியே வேல்யூ நமக்கு தெரியாது. அது முன்கூட்டியே வேல்யூ தெரியல அப்படின்னா நம்ம ரூலர் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து பேஜஸ் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து கேன் ஸ்பெசிஃபை த ப்ரீசியஸ் வேல்யூ ஃபார் த மார்ஜின். ஸோ நம்ம வந்து ஸ்பெசிஃபை த ப்ரீசியஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து கரெக்டான வேல்யூ நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து பேஜஸ் டயலாக் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி வந்து பேஜஸ் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து மார்ஜினை சேஞ்ச் பண்ணுறது, யூஸிங் பேஜஸ் டயலாக் பாக்ஸ், இது வந்து 5 mark question. The change margin using page style dialog box. Page style dialog box. The right click anywhere in the page. நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணலாம் எந்த நம்ம பேஜில் வந்து எந்த இடத்துல வேணால் நம்ம வச்சு என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணலாம். அண்ட் செலக்ட் த பேஜ் ஃப்ரம் பாப்அப் மெனு. ரைட் கிளிக் பண்ணால் பாப்அப் மெனு வரும், அதில் போயிட்டு செலக்ட் த பேஜ் டேப் கிளிக் பண்ணணும். ஆஃப் பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸ், இந்த பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸில் பேஜ் ஒரு டேப் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணணும். அதாவது என்ன சொன்னாங்கன்னா இதுதான் இது ரைட் கிளிக், இதுதான் வந்து பேஜஸ் டயலாக் பாக்ஸில் போயிட்டு நம்ம என்ன கிளிக் பண்ணணும், பேஜுங்கிறத கிளிக் பண்ணணும். சரி ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மார்ஜின் குரூப் த ஸ்பெசிஃபை த வேல்யூஸ் ஃபார் லெஃப்ட் ரைட் டாப் அண்ட் பாட்டம் மார்ஜின்ஸ். கிளிக் ஓகே பட்டன், லாஸ்ட்டாக ஓகே பட்டனை கிளிக் பண்ணணும். இந்த மார்ஜின் குரூப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்ஜின் குரூப்ஸ் எதுப்பாது, இதுதான் வந்து மார்ஜின் குரூப்ஸ். இந்த குரூப்புக்கு பேர் வந்து மார்ஜின் குரூப். இதில் வந்து என்னென்ன மார்ஜின் இருக்குது, லெஃப்ட் மார்ஜின், ரைட் மார்ஜின், டாப் மார்ஜின், பாட்டம் மார்ஜின், உனக்கு ஒரு வேல்யூ கொடுத்து செட் பண்ணும். கொடுத்துட்டு லாஸ்ட் என்ன பட்டனை கிளிக் பண்ணணும், ஓகே பட்டனை கிளிக் பண்ணும், அவ்வளோ மார்ஜின் வந்து சேஞ்ச் ஆகிடும்.